யாவரையும் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். அடுத்த எங்களது மைல்கல்லான புதிய கோர்சஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நாங்கள் இதில் இன்ட்ரோ பண்ணுறோம். அதற்கு முன்னாடி மிக முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் தேவையான கேரியர் கைடன்ஸும் கோல் செட்டிங்ஸும், இதை ரெண்டுமே யாருமே எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் அதை பின்பற்றதே கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜும் கம்மியாகவும் இருக்குது. இருந்தாலும் அந்த நாலேஜில் எப்படியெல்லாம் நம்ம பின்பற்ற முடியும், அந்த கைடன்ஸை எங்களால் கொடுக்க முடியும். ஸோ கேரியர் கைடன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்ல எப்படியெல்லாம் கேரியர் கைடன்ஸ் நம்ம செட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பர்சனாலிட்டி, ஆப்டிடியூட், இன்ட்ரெஸ்ட், ஸோ இந்த மூணு இருந்தாலே நமக்கு செட் பண்ண முடியும். ஸோ இந்த செட்டிங்ஸில் பர்சனாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோமோ, என் நம்மளோட பிஹேவியர்லேருந்து எல்லாமே, இன்ட்ரெஸ்ட்லேருந்து, ஆப்டிடியூட், நம்ம எங்களோட தாட்டை பொறுத்து தான் எல்லா கேரியர் கவுன்சிலிங்ஸும் மாறும். ஸோ பொதுவாக நம்ம கேரியர் அப்படின்னு கோல் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒன்றையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக அதை லைவ் லிவிங்காக பண்ணும்போது ஒரு டிஸ்கவர் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் கிடைச்ச மட்டும்தான் நம்ம அந்த கைடன்ஸ் பண்ண முடியும். அந்த பாசிபிலிட்டிஸ் அந்த ஃபோக்கஸையும் இங்கே நம்மளோட சென்டர்ஸில் கன்ஃபார்மாக அது கிடைக்கும். அடுத்து கோல் செட்டிங்ஸ். கோல் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக நம்ம கோலை வந்து பெரிய கோலாக நம்ம செட் பண்ணுவோம். அந்த பெரிய கோல் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன 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 மினி கோலாக நம்ம செட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் அந்த மினி கோல் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் ஆக ஆக உங்களுக்கு அந்த பெரிய கோல் வந்து ரொம்ப ஈஸியாக செட் பண்ண முடியும், அதுவும் அச்சீவ் பண்ண முடியும், அதுவும் கம்ப்ளீட்டும் பண்ண முடியும். நம்ம எடுத்தோடனே ஒரு பெரிய கோலை செட் பண்ணிட்டு அதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம், அதை முன்னாடி அதை மாற்றிட்டு அந்த சின்ன கோலை செட் பண்ணிவிட்டு நம்ம பெரிய கோலுக்கு செட் பண்ண மூவ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரியருங்கிறது நம்ம லேர்ன் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஏர்னிங் இருக்குது. அந்த ஏர்னிங்கில் மட்டும் அது மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த சொசைட்டியில் ஒரு டிக்னிட்டி நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 9P அப்படின்னு சொல்லி ஒரு சென்டர்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ நான் 9P அப்படின்னா பொட்டன்ஷியல், அடுத்தது பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டியில் 3 H's இருக்குது, ஹெல்த், ஹாபிஸ், ஹேபிட்ஸ். ஸோ அந்த பர்சனாலிட்டியில் நம்மளோட ஹெல்த்லேருந்து ஹாபிஸ் இருக்கும், நம்ம என்னெல்லாம் நம்ம ஹேபிட்டாக எடுக்க போகிறோம் அது எல்லாமே பொறுத்து தான். அடுத்து ப்ரொஃபைல். ப்ரொஃபைல்னால் நம்மளோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். ஸோ பொதுவாக ப்ரொஃபைல் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் ஒரு எடுத்துக்காட்டு எப்படி சொல்லலாம்னா, நம்மளோட சுற்று வட்டாரத்தை புரிஞ்சுக்கணும்னா உங்களோட நண்பனை பற்றி கேள்வி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன படிச்சிருக்கோம் பார்க்கும்போது நம்மளோட பேக்ரவுண்ட் எஜுகேஷன் என்ன இருக்கும் அதை பார்த்து பேஸ் பண்ணாலே நம்மளோட ப்ரொஃபைல் தெளிவாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பேஷன், நமக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டடீஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது தான் அது பேஷனாகவும் மாறும், உங்களுக்கு அது ப்ரொஃபஷனாகவும் மாறும். நெக்ஸ்ட் பர்பஸ். ஸோ பர்பஸ், நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம படிக்கிறோம், என்ன இதுக்காக நம்ம போய் ரீச் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு கேரியரை நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு தனியான பாத் ஒன்று இருக்கணும், அதே மாதிரி பிளான் இருக்கணும், அதே பர்பஸும் இருக்கணும், அதே மாதிரி பிரின்சிபல் இருக்கணும். ஸோ எத்திக்கல் இருக்கணும், மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். ஸோ எந்த ஒரு எத்திக்கலோ மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு அந்த 9 P's எதுவுமே செட் ஆகாது. ஓகே, இப்போ 9 P's செட் பண்ணியாச்சு, கோலும் செட் பண்ணியிருக்கோம், கேரியர் கைடன்ஸும் செட் பண்ணுறோம். அதை எப்படி நம்ம அசஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்வாட்னு அடிக்கடி நம்ம ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸ்வாட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக ஸ்வாட்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். ஸோ பொதுவாகவே இந்த ஸ்வாட்டை எல்லாமே காமனாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் யூஸ் பண்ணாமல் அது எந்த வேர்டுக்கு அதை அப்ளை பண்ணணும்னு தெரியாமே இன்னும் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்வாட்டுங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு கேரியர் கைட்லைன்ஸ்லேருந்து, கோல் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜாக உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டீம் ஆஃப்டர் 12th. ஸோ இதை வந்து ப்ரொஃபஸர் டாக்டர் கலைச்சந்த் சார் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, தேங்க்யூ சார். ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப்டர் 12th, 12th முடித்த உடனே கல்லூரியில் மிகப்பெரிய சாதனையை சாதிக்கணுன்றதுக்காக உங்களுக்காக நிறைய கோர்சஸை பிளான் பண்ணி வச்சுருக்கோம். சயின்ஸ் பேஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட், அதே போல் காமர்ஸ் பேஸ்ட், ஆர்ட்ஸ் பேஸ்ட், பேராமெடிக்கல் பேஸ்ட், டிப்ளமோ கோர்சஸ் பேஸ்ட், உங்களுக்கு அற்புதமாக எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சைடில் நீங்கள் சாதிக்கணுன்றதுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக யூஜிசி அப்ரூவ்டோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் சில மோடை நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். வி ஆர் அப்ரூவ்ட் ஸ்டடி சென்டர் யூனிவர்சிட்டிஸ் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் கிராமியர் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன், ஒரு சில இதோட ஆர்கனைசேஷனோட நாங்கள் எம்ஓயு போட்டு வச்சுருக்கிறோம். அதனால் சர்டிஃபிகேட்லாம் ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட், உங்களுக்கு இது ரொம்ப பயனுடையதாக இருக்கும். லிங்கா யூனிவர்சிட்டி, லிங்கா யூனிவர்சிட்டி பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா யூஜிசி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி, பிஓக் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 இயர் கோர்சஸ்ஸு, ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும், 10th ப்ளஸ் டூ முடிச்சோம்னா பண்ணலாம் 3 இயர்ஸ். ஒரு வேளை இது என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இயரில் நீங்கள் திடீர்னு சொல்லி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ கொடுத்துருவாங்க. ஒருவேளை செகண்ட் இயர்லேயே நீங்கள் ட்ராப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அட்வான்ஸ் டிப்ளமோ கொடுத்துருவாங்க. 3 இயர்ஸும் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா பிஓக் உங்களுக்கு கார்டியோடிக்
டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அது ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, அது ரேடியாலஜி அண்ட் மெடிக்கல் இமேஜின் டெக்னாலஜி, இப்படி ஃபிசியோதெரப்பி, அற்புதமான கோர்சஸ் இதை நம்ம பண்ணும்போது. எம்எல்டி கோர்சஸும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி டிஎம்எல்டி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எம்எல்டி பண்ணலாம். 3 இயர்ஸ், 2 இயர் கோர்சஸ் இது. இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ண வேணாம் நான் நம்புகிறேன். அடுத்து பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்டடி சென்டர் வாங்கி வச்சுருக்கிறோம். அதுக்கடுத்து மேகாலயா யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் வாங்கி வச்சுருக்கோம். இதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் மேக்ஸிமம். பிஏ மங்கள் யாதவ் பல்கலைக்கழகத்தோடு அப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. யூஜி அண்ட் பிஜி, இதில் எம்எஸ்சி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, ஜுவாலஜி, ஜூ அண்ட் பாட்னி இருக்குது. அதேபோல் எம்பிஏயில் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், பிகாம், எம்காம், இவ்வளோ கோர்சஸ் இதில் இருக்குது. விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்டடி சென்டர் எங்களோட அப்ரோச் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கடுத்த பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னாக்கா விவேகானந்தா யூனிவர்சிட்டி, யூஜிசி அப்ரூவோடு இருக்குது. யூஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், சோசியல், மேத்தமேட்டிக்ஸ், ஜேஎம்சி ஜேர்னலிஸ்ட் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் யூஜி லெவலில் இருக்குது, பிஜி லெவலில் இருக்குது. அதில் அதே போல் ஜென்ரல் பிபிஏ, பிகாம், எம்பிஏல பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆர்டி இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, எம்காமில் ஜென்ரல் இருக்குது, எம்ஏல ஜேர்னலிஸ்ட் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, எம்எல்ஏ மேத்தமெட்டிக்ஸ், சோசியாலஜி, ஹிஸ்ட்ரி, இவ்வளோ கோர்சஸ் இருக்குது நம்மகிட்ட. அதே போல் ஸ்பெஷல் கோர்சஸ் பார்த்தோன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, ஹோம் சயின்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அதே போல் எஜுகேஷன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் கோர்சஸ், யூனிவர்சிட்டி யூஜிசி அப்ரூவோடு இருக்கக்கூடிய கோர்சஸ். இது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஸ்டடி சென்டர் உங்களுக்கு. அதே போல் இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா 10th+2 கண்டிப்பாக இருக்கணும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு. டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சுரேஷ் எஸ்ஜிபி, இந்த எஸ்ஜிபிவியு பல்கலைக்கழகம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுடைய கோர்சஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இதில் நிறைய கோர்சஸ் இருந்தாலும் இப்போ எதிர்காலத்துக்கு பிளான் பண்ணி நாங்கள் இந்த கோர்சஸ்லாம் வச்சுருக்கோம். எம்பிஏல ஹியூமன் ஹெச்ஆர்டி இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃபினான்சியல் இருக்குது. இது தவிர பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய எம்பிஏல இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பேங்க் மேனேஜ்மெண்ட்டு, இ காமர்ஸு, மாஸ் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, அதேபோல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, என்டர்பிரினர்ஷிப்பு, மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஃபாரின் ட்ரேட் அண்ட் குளோபல் பிஸ்னஸ், இதெல்லாம் பேங்கிங் செக்டருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கோர்சஸ் பற்றி மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் டைரெக்டாக வாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறோம். அதேபோல் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் யூனிவர்சிட்டி ஏஎஸ்டி அப்ரூவோடு இருக்குது, யூஜிசி அப்ரூவ் இருக்குது. டிப்ளமோ நர்சரி டீச்சர் ட்ரைனிங் 1 இயர் கோர்ஸ் இது, 10th or +2, 10th+2 கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அட்வான்ஸ் டிப்ளமோ நர்சரி டீச்சர் ட்ரைனிங் இருக்குது, 2 இயர் கோர்சஸ்ஸு, +2 முடிச்சிருக்கணும். அதே போல் அந்த பல்கலைக்கழகத்தில் வச்சுருக்கக்கூடிய எல்லா கோர்சஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுடைய கோர்சஸ். மெனி மோர் யூனிவர்சிட்டிஸோடு நாங்கள் டைப் போட்டிருக்கோம். இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் யூஜிசியோடு அப்ரூவ்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து ஆன்லைன் கோர்சஸ் தான் இது மேக்ஸிமம். இங்கே நீங்கள் வரும்போது டைரெக்டாக உங்களுக்கு கிளாஸஸ் இங்கேயே எடுப்போம். எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், ஆன்லைன்லேருந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுடைய ஃப்யூச்சர் விஷனை, உங்களுடைய அடுத்த எஜுகேஷன் லெவலில் அடுத்த மூமெண்ட்டுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம். எஜுகேஷன் இஸ் த மூமெண்ட் ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட்ஸ், ஆலன் புல். இந்த கொட்டேஷன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன். எஜுகேஷன் இஸ் த மூமெண்ட் ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட்ஸ். உங்களுக்கு வெளிச்சத்தில் கொண்டு வரணும், எதிர்காலத்தில் நீங்கள் பின்னி பிரகாசிக்கணும்னா எங்கள் ஸ்டடி சென்டருக்கு வாங்க, டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் படிக்கலாமா இல்லை ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாமா என்ன யோசிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களை வரவேற்று மிக சிறப்பாக கிரேஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக உங்களை வரவேற்கிறோம், வரவேற்று பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ ஒரு நாள், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.